ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் சப்பாத்திக்கு சுவையான காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாணலியில் தேவையான அளவுக்கு என்ன எடுத்துக்கலாம், பட்டை, ரெண்டு லவங்கம், ஒரு நட்சத்திர சோம்பு, அப்புறம் ஒரு ஏலக்காய், இது கூட ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு உரல்ல இடித்து வச்சது, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு அரைக்க தேவையானது பார்த்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் வந்து இன்றைக்கி நான் அரைச்சி தான் சேர்த்துக்க போகிறேன். இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட வந்து காஞ்ச பட்டாணி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த சோம்பு கடுத்து தேவையான அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு, இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை வந்து இப்போ இந்த பட்டாணிக்கு அப்புறமா இந்த விழுது போட்டு நல்லா கலந்துக்கலாம். இதிலே கொஞ்சம் தண்ணி விட்டு இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே சுடுதண்ணியில் உப்பு போட்டு காலிஃப்ளவர்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி, அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அரைக்கிறதுக்கு தேங்காய் கூட வந்து பொட்டுக்கடலை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரி சேர்த்து அரைச்சிக்கலாம், அப்புறம் புதினா இருந்தால் புதினா போட்டுக்கலாம். அப்புறம் வாயில் மாட்டக்கூடிய பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் கூட நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம், அப்புறம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவர் வந்து நம்ம பட்டாணி கூடவே சேர்த்து வதக்காமல் அதுக்கப்புறம் இந்த மிக்சியில் அரைச்சி ஊற்றின விழுதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் போட்டு நம்ம செய்யும்போது நமக்கு வந்து அது உடையாமல் கிடைக்கும். முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா அது கலரை கலரை வந்து இன்னும் அது வந்து உடஞ்சி போயிடும். அதனால தான் அது வந்து கொஞ்சம் லேட்டாக சேர்க்குறோம். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடிடலாம். அந்த காலிஃப்ளவர்லாம் மசாலாவில் நல்லா குக் ஆகிட்டுருக்கும். அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோமே அவ்வளோதான். இப்போ தான் வந்து நான் உப்பு வந்து சேர்க்குறேன். உப்பு வந்து எவ்வளோ தேவையோ டேஸ்ட்டு பார்த்து கலந்துக்கலாம். இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, பூரிக்கு, பரோட்டாக்கு, அப்புறம் வந்து ஒயிட் ரைஸில் கூட நம்ம இதை வந்து பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தோசைக்கு நல்லாயிருக்கும் இட்லியை விட. அப்புறம் கீ ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, புலாவ் இதுக்கெல்லாமே கூட இன்னும் நல்லாயிருக்கும். நான் இப்போ செஞ்சிட்ருக்க அளவு வந்து 2 பேருக்கு மட்டும் தேவையான அளவு. இப்போ இதுக்கு தேவையான கறிவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாமே வந்து கலந்துக்கலாம். உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணி கலந்து அதுவும் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கெட்டியான மசாலாவாக கிடைக்கும். நல்லா கெட்டியாக இருந்தால் அதை வந்து நம்ம இந்த ஸ்டஃப்டு இட்லி அதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுவையான காலிஃப்ளவர் பட்டாணி கிரேவி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.